இறைவழி மருத்துவத்தை பற்றியும் இறைவழி வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இறைவழி மருத்துவம், அதாவது நமக்கு பல்வேறு விதமான கஷ்டம் வருது. அந்த கஷ்டம் வரும்போது நாம் இறைவன் நினச்சி பிரார்த்திக்கிறோம், இறைவன் பக்கம் திரும்புகிறோம். அப்போது நம்ம திரும்பும்போது இப்போது தலைவலின்னு சொல்கிறாங்க, சொல்கிறோம், தலைவலி நம்ம எனக்கே வரணும்னு வச்சுக்கோம். தலைவலி வேண்டாம்னு பிரார்த்தனை பண்ணும்போது தலைவலி படிப்படியாக நீங்கள் தான் பார்க்குறோம். அது ஒரு மயக்கம் வருது, மயக்கத்துக்காகவும் மயக்கம் வேண்டான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம், மயக்கம் படிப்படியாக நீங்குது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு தலைவலி, வயிற்று வலி, கை வலி, கால் வலினால் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி அமைதியாக இருக்கிறோம். ஆனால் அதுவே ஒரு மாறு வலி, உடனே நம்ம வந்து மாறடைப்போம் அப்படின்னு ஒரு பயம். ஒரு தலை சுற்று மயக்கம் வரும்போது ப்ரெஷர் வந்துச்சு, ப்ரெஷர் ஜாஸ்தியாக போச்சு, அது மாதிரி எல்லாம் மயச்சு சர்க்கரை அதிகமாக போச்சு, ஜாஸ்தியாக போச்சு அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ இந்த சாதாரண தலைவலி, வயிற்று வலி, பேதி, ஜுரம் மற்ற எல்லாத்துக்கும் இறைவழியில் பார்த்துக்கிறோம். ஆனால் அதுலேயே ஒரு ஜுரம் வந்து, அந்த ஜுரத்துலேயே வந்து குழந்தைக்கு வந்து திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாமல், குழந்தை கை காலம் அசைவு இல்லாமல், அந்த ஜுரம் அடிச்சுட்டு இருக்கும்போது எப்படி ஆச்சு அப்படின்னா, குழந்தை பேசாமல் ஒரு சுயநினைவு இல்லாமல் போச்சு அப்படின்னா உடனே பயந்துடும். இது நம்மளை கை விட்டான்னு நினைக்கிறோம், அழுறோம், கூப்பிட்றோம், ஐயோ ஐயோன்னு கத்துறோம். ஐயோ குழந்தை கொஞ்சம் ஆகிப்போச்சு, ஆகிப்போய் குழந்தைக்காக கத்துறோம். எப்படி வந்து நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தது சரியாச்சு, அதே போல் இதுவும் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை, இப்படிப்பட்ட துன்பம், அந்த துன்பம் வந்தாலும் சரியாகுமா இல்லையா, ஏன் சரியாகாதுன்னு நம்ம முடிவு பண்ணுறோம். திடீர்னு வாய் பேச முடியாமல் போகுது, ஒரு கைகால செயலிழந்து போகுது. எப்படி தலைவலி போச்சோ அதே போல், எப்படி பேதி நல்லாச்சோ, எப்படி ஜுரம் நல்லாச்சோ, அதே போல் இது சரியாகுமோ அதை ஏன் அதை போய் அது மட்டும் ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டு, அது இறைவனால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு எதுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அப்போது இறை நம்பிக்கை வந்து இறைவனை நம்புறதில் எங்கேயோ, நம்ம இறைவன் உண்மையிலே நம்புகிறோமாங்கிறது நமக்கு ஒரு பெரும் ஒரு பெரிய கஷ்டம். நம்ம அதாவது நம்ம நம்முடைய அறிவை கொண்டு, நாலேஜை கொண்டு அதெல்லாம் ஒரு பெரிய வியாதின்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு உடனே அது வந்து நம்மால் இறைவனாலே முடியாது நினச்சி என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போய், அதனால் படக்கூடிய கஷ்டங்கள் தான் பெரும் கஷ்டம். அன்றைக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு காட்டி சாதாரண பரிசு வலி வருது, வலி செலவு கடுமையாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோ வலி வந்தாலும் பொறுமையோடு நல்லபடியாக எனக்கு பிரசவம், நல்லபடியாக குழந்தை வரணும்னு சொல்லி அந்த பிரார்த்தனையிலே உறுதியாகவும் நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த குழந்தை வந்துடுதா இல்லையா பிரச. ஆனால் அது மாதிரி வலி வந்து ஜாஸ்தியானவனே பயந்து அப்படியே மூச்சாகிற அளவுக்கு பயந்து, ரொம்ப பயந்து என்னாகும், மூச்சு நிற்கிற அளவுக்கு ஆகிவிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்ம உடம்பே வந்து பேரலைஸ் மாதிரி ஆகிடும், சக்தி இல்லாமல் போயிடும். அப்போ குழந்தை எப்படி வரும், அந்த நேரத்துலையும் குழந்தை நல்லபடியாக வரணுமே சொல்லி யார் உறுதியோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த குழந்தை நல்லபடியாக சுகமான பிரசவமாக மாறுமே, இதுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, வயிற்று கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ண போனவனும் ரெடியாக இருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணணுமே. ஒரு பல்லில் ஒரு வியாதி வருது, பல்லில் வலி ஏற்படுது, பல் டாக்டர் போகிறாங்க, எப்படியோ தப்பி தவறி தெரியாமல் போயிட்டாங்க, போனவுடனே அவங்களோட வயசு இவ்வளோ வயசு வயசாகி போச்சு, அவங்க பல்லுலாம் எல்லாமே வந்து இரும்புலாம் டேமேஜ் ஆகி போச்சு, அதனால் இந்த பல் வந்து எதுவுமே வந்து தேராது, அதனால் இந்த பல் பூரா எடுத்துருங்க, எடுத்துகிட்டு செயற்கையாக பல் வச்சோம். இது அங்கே பல் டாக்டர் போனது தான் காரணம், மாட்டிக்குவாங்க, யார் பல் டாக்டர் போக சொன்னது, அவ்வளோ பல்லையும் பிடிக்கிறாங்க, மொத்த பல்லையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சரி பண்ணிட்டோம், நாங்கள் கிட்னியில் ப்ராப்ளம்னு போய் உடனே ஹாஸ்பிட்டலும் சரி பண்ணுவாங்க, போக வேண்டியது கிட்னி, அங்கே போனோம்னா டயாலிசிஸ் பண்ணுறோம்.
டயாலிசிஸ் போட்டு அப்புறமா கிட்னி எடுத்து வேறு கிட்னி போடன்றோம். பெரும் கஷ்டத்துக்கு நம்ம ஆளாக நேரம். தேவை பொறுமையும் நம்பிக்கையும். எவ்வளோ அத்தாட்சிகளை பார்க்குறாங்க, என்னென்ன அத்தாட்சிகள்லாம் பார்க்குறாங்க. குழந்தைக்கு வந்து தாய்ப்பால், பால் வந்து குழந்தை குடித்தா பால் வரமாட்டேது, ஆனால் மார்பகத்தில் பால் இருக்குது, கயிட்டு எடுத்தாலும் பால் வெளியே வருது, ஆனால் குடிக்கிறதுக்கு பால் வரமாட்டேது. அப்போ அவங்களோட கேள்வி, எதுவும் அடைப்பு இருக்குமோ, அது அடைச்சிக்கிட்டு இருக்கோ, அதனால தான் பால் வரமாட்டேக்கோ அப்படின்னு கேள்வி. இப்போ நம்முடையது என்னென்னா, இப்போ மோஷன் வருது, மோஷன் வந்து நிற்கிது, ஏன் வெளியே வரமாட்டேது? மோஷன் நிற்கிது நல்லாவே தெரியுதா இல்லையா நமக்கு? என்ன அடைச்சிக்கிட்டா இருக்குங்க, எதுவும் அடைக்கிறனாலே மோஷன் வரமாட்டேது. சக்தி இல்லை, அந்த மரத்தை வெளியேறதுக்கு நம்ம மலக்குடலில் சக்தி இல்லை, அதுதான் காரணம். அப்போ இந்த மலக்குடலுக்கு வந்து சக்தியை நம்ம விரும்பி வேண்டி, இப்போ இந்த நேரத்தில் சக்தி கம்மியாக இருக்குது, சக்தி வரட்டும், பொறுமையாக இருப்போம் சொல்லி வெயிட் பண்ணி, அடுத்தால அந்த உணர்வு வரும்போது மோஷன் ஃப்ரீயாக போகுதா இல்லையா? ஆனால் யார் வந்து முக்கி போராடி பண்ணும்போது அங்கே என்ன ஆகிடுது, அங்கே டேர் ஆகுது, ரத்தம் வருது. அப்போது அந்த மாதிரி அங்கே அடைப்பு கிடையாது. இப்போ குழந்தை வந்து பிரசவம் ஆகுது, சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அழகான முறை பிரசவம், குழந்தை அப்படியே வெளியே வந்து டெலிவரி ஆகிடுது. இன்னும் சிலருக்கு தலை வந்து நிற்குது வெளியே வரமாட்டேது, கை வந்து நிற்குது வரமாட்டேது, இப்போ பாதி உடம்பு வந்திருக்குது அடுத்த குழந்தை வெளியே வரமாட்டேது அப்படின்னு நின்றுதா இல்லையா? அப்போ அங்கே அடப்பாக இருக்குது, சக்தி இல்லை வெளியே வருவதற்கான, அந்த வெளி நீக்கிறதுக்கான கற்பப்பைக்கும் சக்தி கம்மியாக இருக்குது, அந்த குழந்தைக்கும் சக்தி கம்மியாக இருக்குது, எல்லாம் அடித்து பிடிச்சி வெளியே வந்துடுது. அப்போது எப்போ சக்தி கம்மியாக இருக்கோ அப்போ சக்தியை கொடுக்கக்கூடிய யார்? அந்த மகாசக்திகிட்ட நம்ம கேட்கலாமா இல்லையா? மோஷன் சரியாக போக மாட்டேது, குழந்தை வெளியே வரமாட்டேது, வந்துடுமே மகாசக்திகிட்ட கேட்கும்போது வந்துடுமே, வந்திருக்குதே நம்ம பார்க்க அத்தாட்சி பார்க்கலையா? எவ்வளோ அத்தாட்சி பார்க்குறோம், ஜுரம், தலைவலி, பேதி, வாந்தி, சளி, இருமல், எவ்வளவோ விஷயங்கள், எல்லாத்துக்கும் பிரார்த்தனை. ஒன்று நம்மளே பிரார்த்தனை பண்ணுறோம், அடுத்தவங்களை பிரார்த்தனை பண்ண சொல்கிறோம், அத்தாட்சியில் பார்த்துருக்கோமா இல்லையா? ஏன் பிரசவம், ஏன் ஒரு மயக்கணுன்னே ப்ரெஷரு, ஏன் வாய் பேச முடியலன்னு உடனே ஹாஸ்பிட்டல் போய், அங்கே போய் என்ன ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து மேலும் 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 பலவேறு விதமான அந்த வாய் பேச முடியல, கை வரல, கால் வரல, போயிட்டு அங்கே போய் அவங்க வந்து மருந்துகளை ஆரம்பிக்கிறாங்க. அந்த மருந்துகளால் என்னென்ன உறுப்புகள்லாம் அடுத்தால கெட்டு போகும். அந்த அந்த வியாதி சரியாகுதோ இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் அந்த மருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, லைஃப் லாங்காக சாப்பிடும், அது அப்படியே டெம்பரரி கிடையாது, அப்படியே வாழ்நாள்களுக்கும் சாப்பிட வச்சிடணும். அது சாப்பிடும்போது அந்த மருந்துகள் எல்லாமே வந்து நம்முடைய இருதயத்தையோ கிட்னியோ நம்முடைய வயிற்றையோ பாதிக்குமோ பாதிக்காதோ, எவ்வளோ பெரிய ஆபத்துலையும் மாட்டிக்கிட்டுறோம். அதனால் எதையுமே நம்ம வந்து இறைவனுக்கு முன்னாடி அதை எதையும் பெருசாக நினைக்க வேண்டாம். இறை ஆற்றலுக்கு முன்னாடி, இறை சக்திக்கு முன்னாடி அது நோய் ரொம்ப நோய் பெருசாக, இறைவன் பெருசாக, இறைவனால் அந்த நீக்க முடியாதா, அந்த நோயை போக்க முடியாதா? எதுக்காக வந்து இவ்வளோ பயம்? நம்பிக்கையில் தானே காரணம். இப்போ நம்ம நம்பிக்கை வளர்த்துக்கொள்ள வேண்டாமா? இறைவெளி கூட்டத்துக்கு வர்றோம், போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டாமா? நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டாமா? ஒரு கஷ்டம், அது ஒரு பெரிய கஷ்டம். நீங்கள் புயல்லே மாட்டிக்கிடுறாங்க, கப்பலில் மாட்டிக்கிடுறாங்க, யார் நம்பிக்கையோடு உறுதியாக இருக்காங்க, அவங்கள காப்பாற்றலாம், எல்லாருமா போயிடுறாங்க, பிழைக்கிறாங்களா இல்லையா? நம்பிக்கையில் யார் உறுதியாக இருக்கிறாங்களோ, அவங்கள யார் இறைவனே வேண்டி இறைவன்கிட்ட திரும்புகிறாங்களோ, அவங்களுக்கு அந்த புயல்லேருந்தும் அந்த பெரும் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழலிலிருந்து இறைவன் காப்பாற்றுறானா இல்லையா, காப்பாற்றிருக்கானா இல்லையா, மத்தாட்சியில் பார்த்துருக்கோமா இல்லையா, ஏன் அந்த இது? அப்போ ஒவ்வொரு கூட்டத்துக்கு வரும்போது நாம் நம்பிக்கையை என்ன, அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக தான் அத்தாட்சிகளை ஒன்றும் பேசப்படுது,
என்னென்ன உபதை இப்படிப்பட்ட முறையில் வாழுங்க, வாழ்ந்து வாழும்பொழுது நல்லபடியான வாழ்க்கை அமையும்னு சொல்லி வழிகாட்டப்படுது. இப்படி வாழக்கூடாதுன்னு எச்சரிக்கை சொல்லப்படுது. நம்ம அது பிரகாரம் நம்ம வந்து நடக்கணுமா வேண்டாமா? இப்போ பாருங்கள், இனிமேற்கொண்டு எதுவும் மயக்கம் இயக்கம் அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட வேண்டாம். ஒருத்தர் பாருங்கள், வந்து வெளியூரில் சென்னையில் நம்ம இருக்கிறோம், அவர் வெளியூர்லேருந்து சென்னையில் வந்து பெரிய அதிகாரியாக வேலை பார்க்குறாங்க. அவர் பெரிய அதிகாரி மினிஸ்டருக்கு அடுத்துறாங்களா இருக்கார், அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறார், அரசாங்கத்து அரசு அதிகாரி. அவருக்கு வந்து அவருக்குன்னு டிரைவர் உண்டு, அவருக்குன்னு வேலையாட்கள் உண்டு, எல்லாமே உண்டு, வரும் பெரிய பதவி இருக்கார். அவர் வந்து சாதாரணமாக வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், எனக்கு சளி இருமல் இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது, எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்பப்போ அடிக்கடி சொல்லுவார், உடனே சரிங்க பிரார்த்தனை பண்ணும். அப்புறம் இடையில் வந்து கொஞ்ச நாள் கழித்து சொன்னோம், இது மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நாள் உங்கள் நேரில் வந்து வாங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கேட்டுட்டும் போங்க, வெறும் பிரார்த்தனை மட்டும் கேட்குறீங்க. என்ன எப்படி என்ன இதனால் வருது, ஏன் வருதுங்கிற காரணம் தெரிஞ்சு இது வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து அதுக்கான இதை பண்ணணுமா வேண்டாமா, கற்றுக்கணுமா வேண்டாமா? அதை நான் ஃபோன்லேயே பேச முடியுமா? உங்களுக்கு டிரைவர் இருக்காங்க, ஆள் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்துட்டு போகலாம், சென்னையில் இருக்கையும் வந்துட்டு போகக்கூடாது, இல்லை நான் அடுத்த வாட்டி வரேன். அப்படி ஒவ்வொரு வாட்டியும் கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் தொழிலுக்கு வரவே இல்லை. கடைசியாக 2.5 வருஷம் கழித்து வராங்க. சார், எனக்கு வந்து கடத்தில் கொஞ்சம் வீக்கம் இருக்குது, அதுக்காக இனிமேல் கொண்டு இறை வழியிலே பார்க்குறேன். நீங்கள் கழுத்து வீக்கம் வந்து என்ன பண்ணீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அவங்க வந்து இப்போ ஊசி போட்டு டெஸ்ட் எடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டு மண்டே வரும்னு சொல்கிறாங்க, நாங்கள் இறைவழியே பார்த்துக்குறோம். என்ன நீங்கள் உங்களோட அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நாளைக்கு திங்கட்கிழமை ரிப்போர்ட் வருது, ஏதோ ரிப்போர்ட் வருது, நீங்கள் திருப்பியும் ஓடுவீங்களா மாட்டிங்களா? ஹாஸ்பிட்டல் பக்கம் தானே ஓடுவீங்க. இதுக்கு இடையில 2 நாள் என்ன இடம் போகும், 2 நாள் பொறுமையாக இருங்க, அந்த ரிப்போர்ட்டையும் பாருங்கள், அதை பார்த்துட்டு திருப்பியும் வாங்க, இறைவழியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க, நம்ம இறைவன்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படி சொல்லி அனுப்புனா, திங்கட்கிழமை அதே போல் ரிப்போர்ட் வந்துச்சு, ரிப்போர்ட் வரவும் அதை பார்த்துட்டு அதை அதை கட்டி மோசமான கட்டி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. போய் அங்கே ஐசியூவில் அட்டன் பண்ணியாச்சு. ஐசியூவில் அட்டன் பண்ணிவிட்டு சொல்ல முடியாத வேதனை, ராவும் பகலும் வேதனை. ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க வீட்டில் வந்து, இது மாதிரி அவர் ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டி வந்துடுறோம், ராவும் போலும் கத்திட்டு இருக்காரு, கொண்டு போங்க கொண்டு போகணும் கத்திட்டு இருக்காரு, வேதனைகளை துடிக்கிறார் சார். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அவரால் தாங்கவே முடியல, அப்படி ஒரு கடுமையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு. அவரை சொன்னோம், எவ்வளோ முறை சொல்லியிருக்குது, வந்து பாருங்கள், கேளு சொல்கிறத கேளுன்னு சொல்லியிருக்கோம், அத்தனை இடம் சொல்லியும் அதை நிராகரிச்சு. அதுபோல் இந்த மாதிரி வீக்கம் வந்தவரும் பாருங்கள், திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டி அதை நம்பி திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துட்டு இப்போ வரோன்னு சொல்கிறது. கடைசியில் 10 நாள் இருந்தார், அவர் காப்பாற்ற முடியல, பல லட்சங்களை செலவு பண்ணாங்க, கடைசியில் அவர் காப்பாற்ற முடியல. அப்போ அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி, அவ்வளோ பொருள், அவ்வளோ பணம், அரசாங்க அதிகாரி இருந்து எவ்வளோ கோடி கோடி சம்பாத்தியம் பண்ணி, அவ்வளோ சொத்துக்கள் இல்லை, என்ன பண்ண போகுது, யார், எவ்வளோ கஷ்டங்கள். இதை அறிந்து கொள்ளாமலேயே அவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம், சும்மா ஏதோ டெம்பரரிக்காக ஃபோன் பண்ணி, ஃபோன் பண்ணால் உடனே அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க அங்கே. அதுவும் அப்படி தான், ஹாஸ்பிட்டல் டாக்டர் போய் வெயிட் பண்ணணுமே பார்க்கணும், அதுக்காக தான் அந்த இறை நம்பிக்கையோடு அவங்க கேட்குறதும் இல்லை. அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு நான் சளி இருமல் பிரார்த்தனை பண்ணுவேன். நம்ம கண்ணியப்படுத்த வேண்டிய அளவுக்கு இறைவனை கண்ணியப்படுத்துறதில்லை. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இறைவன் பக்கம் திரும்பி பணிந்து தாழ்ந்து பணிந்திருக்க வேண்டாமா? அச்சத்தோடும் நம்ம பிரார்த்திச்சிருக்க, அச்சத்தோடும் அந்தரங்கத்திலும் நம்ம இறைவன்ட்ட பிரார்த்திச்சிருக்க வேண்டாமா? ஃபோனில் பேசி பண்ணிவிட்டு முடியாத சூழ்நிலை டெம்பரரியாக அடிச்சால் பார்க்கும்போது வந்து அதை பேச வேண்டாமா? பேசி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்? ஃபோனில் வந்து பிரார்த்திக்க முடியும், எல்லாத்தையும் விலைக்கு சொல்லவா முடியும்,
ஏதாவது உபதேசம் சொல்ல முடியுமா, பேச முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு 5 நிமிஷம் பேசலாம் அவ்வளோதான். அப்போது அது நாம் இறைவனையும் கண்ணியப்படுத்துறதில்ல. நம்முடைய விஷயங்களை, நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல. அதன் காரணமாக நாளைக்கு ஒரு ஆபத்து, திடீர்னு பெரிய ஆபத்து வரும்போது நேரம் ஹாஸ்பிட்டல் பார்த்து ஓடிக்கிறோம். அப்போ இறைவழியில் ஒரு நாள் இறைவழி இருந்தோம், எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு. இந்த கஷ்டம் வந்த பிறகும் கூட வந்து இறைவனை நம்பி பொறுமையோடு எவ்வளோ பேர் வீட்டில் இருக்காங்க. கடுமையான சூழ்நிலை கூட வீட்டிலே இருந்து கை வராமல் கால் வராமல் போயிருக்குது, சுயநினைவு இல்லாமல் போயிருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது வீட்டில், கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்குது, எத்தனை எல்லா விதமான இதுக்கும் அது மாதிரி ஒரு அவசரமான சூழ்நிலை கூட ஃபோன் பண்ணி பேசி அவங்க இறைவன் பக்கம் திரும்பும்போது நல்லபடியாக சுகமாக இருக்கிறாங்களே, அந்த நல்ல உதாரணங்களையும் அதை நம்ம வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டாமா? எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசப்பட்ட விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு நம்முடைய ஞானங்களை வளர்த்து அதில் உறுதியாக இருக்கும்போது, ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது வரும், நம்ம வாழ்க்கையில் பூமியில் வரும்போது என்னென்ன நம்ம என்ன தவறு பண்ணுறோம், எதுக்காக வரும்னு தெரியாது. ஆனால் இறைவன் சோதனைக்காக ஒரு இதை கொடுக்கும்போது நம்ம உடனடியாக நம்ம வந்து நல்ல இணைய ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ஒரு துன்பம் வரும்பொழுது, ஒரு நோயினால் துன்பம் வரும்பொழுது, இறைவனே எனக்கு அந்த துன்பம் என்ன, நோயினால் நான் துன்பம் என்ன தீண்டி இருக்கிறது இறைவனே, இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்று, நீயே இறைவனே நீ இறக்கமுடையவனாக இருக்கிறாய், இறக்கமுடையவன் நீயே மிகுந்து இறக்கமுடையவன் இருக்கிறாய், இந்த நோயை நீக்கி என்னை காப்பாற்ற மாட்டாய் இறைவனேன்னு சொல்லி நாம் பிரார்த்திக்கும்போது நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளணும் மாட்டான். எனக்கு வாரிசே இல்லை, வாரிசு இல்லாமல் இருக்கிறேன், என் மனைவியும் வயசாகி போச்சு, நானும் வயசாகி போச்சு, என் சொந்தக்காரங்களாம் பார்த்தே சொந்தக்காரங்களாம் நினச்சி பயமாகவும் இருக்குது, எப்படி என் நாளைக்கு நாங்கள் வாழ போகிறோம்ட்டு, எங்களுக்கு ஒரு வாரிசு எங்களுக்கு கொடுப்பாருவனே அப்படின்னு சொல்லி எவ்வளோ வயசான நிலையில் கூட, முதுமையான நிலைமையில் கூட, போடுற பலகியமான நிலையில் கூட எங்களுக்கு வாரிசு வேணும் கொடுக்கும்போது வாரிசு கொடுத்தானோ இல்லையா? ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க, பெரிய செல்வாக்கில் இருக்காங்க, செல்வங்களோட இருக்கிறாங்க, அவர்கள் பண்ண தவறுக்காக வேண்டி அவர்களுடைய செல்வத்தையும் பதவியையும் எல்லாத்தையும் அவர்களை விட்டு நீக்க போகுது. அவர்களை வந்து அவங்க இறைவன் பக்கம் திரும்பி, இறைவனே நான் இந்த பொருள் செல்வம் இதன் மேலே நான் அதிகமாக அன்பு பாராட்டிட்டேன்ப்பா, இதை மன்னிச்சிருப்பா இறைவனே, நான் மன்னிச்சிருப்பான்ட்டு இறைவன்ட்ட பிரார்த்தித்த போது அவங்கள மன்னித்து திருப்பியும் அவர்களுக்கு அந்த மீ இழந்து போன எல்லாத்தையும் கொடுத்தானா இல்லையா, கொடுத்துருக்கானா இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ அத்தாட்சிகள் நம்ம வேதத்துலேயும் படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அப்பவும் எதுக்காக நம்ம வந்து இறைவன் பக்கம் திரும்பி நம்ம அந்தரங்கத்திலும் அச்சத்தோடும் பயத்தோடும் பணிவோடும் நாம் இறைவன்ட்டு நாம் பிரார்த்திக்க வேண்டாமா? நம்முடைய துன்பம் நீங்க வேண்டும் போது பிரார்த்தனை பண்ணும்போது, நம்முடைய துக்கத்திலிருந்தும் நம்முடைய துன்பத்திலிருந்தும் நம்முடைய வீழ்ச்சியிலிருந்தும் நம்முடைய கஷ்டங்களிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை வந்து இறைவன் வந்து நம்மளை பாதுகாப்பான மாட்டானா? எதுக்காக இறைவனை நம்பாமல் நம்ம வந்து இந்த மருத்துவமனைக்கு ஓடுறோம், அங்கேயே படுத்துக்கிடுறோம்? சொல்லனா சொல்ல முடியாத கஷ்டங்கள் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்க வேண்டியிருக்குமே, அது தேவையா தேவையில்லையே? எதுக்காக இறைவழி மருத்துவம்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லப்படுது? அதை நம்ம நல்லபடியாக கற்றுக்கிட்டு அதை பற்றி முழுமையான ஞானம், அதை நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலையும் வரும்போதும் இவ்வளோ மருத்துவத்தை பற்றிய ஞானங்களை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு வாழும்போது நமக்கு வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எல்லாவற்றையுமே இறைவன் லேசாக்கிடுவாங்க. சோதனைக்காக வர்றது எல்லாமே வந்து நல்லபடியாக நீங்கி நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமே. நம்ம இறைவன் பக்கம் திரும்புவோம், இறைவனை நம்புவோம், இறை நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். இது இறைவழி மருத்துவம், இறைவழி வாழ்க்கை.